பொமே தல கறி தான் வணக்கம். தினம் தினம் கடல் பயணம். நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம கடல் பயணத்தை என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கண்டல் மீன் குழம்பு. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை முழுவதும் பாருங்கள். வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிற மீன் தான் வந்து கண்டல். கண்டலே வந்து சின்ன மீன் இது. இது எல்லாமே ஒரு அரை கிலோ சைஸ் தான் நமக்கு இப்போ கிடச்சிது. எல்லாமே உயிர் மீன் தான். இப்போ கடைசியாக நமக்கு பிடிச்ச மீன். இந்த மீன்லாம் அதிகமாக கிடைக்காது, ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். தூண்டிலுக்கு தான் அதிகமாக கிடைக்கும். தூண்டில் எப்படின்னா வந்து ஒரு 1000 தூண்டி 500 தூண்டி அது மாதிரி வந்து போட்டு ஒரே கயிறில் எல்லா தூண்டியும் வரிசலாக போட்டிருப்பாங்க. அந்த தூண்டியில் தான் இந்த மீன்கள்லாம் அதிகமாக கிடைக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இறங்க தான் போடுவாங்க. மத்தி மீன் அப்புறம் அந்த கிளிசை அதை தான் சின்ன சின்ன துண்டாக ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் சைஸில் சின்ன சின்ன துண்டாக போடுவாங்க. இதுக்கு தூண்டிலாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த சின்ன மீன்கள் பிடிக்கிறதுக்குனா அது வர தூண்டி அதெல்லாம். இதுலேயே பெரிய மீன்கள்லாம் என்ன இருக்குது, ரொம்ப பெரிய மீன்லாம் இருக்கும். ஒரு 10 கிலோ 8 கிலோ மீன்கள்லாம் இருக்கும். நமக்கு கிடைச்ச மீன் சின்ன மீன். இது வந்து வெண்கண்டல் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு கூடை பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறைஞ்சது ஒரு 2000 2500 அந்த விலைக்கு போகும். நல்லா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்குலாம். அந்த மீன் சின்னதாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மீன் கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம கட் பண்ணுறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்ன கத்தி வச்சே நம்ம கட் பண்ணிடலாம். வழக்கமாக நம்ம கடலில் மீன் சமைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே எப்போவுமே அந்த ஒரே கத்தி தான் நம்ம பயன்படுத்துவோம். இதேமாதிரி இன்னொரு கத்தி இருக்குது, அதை தான் வச்சு எப்போவுமே மீன் வெட்டுவோம். அதனால் வள எந்த மீனாக இருந்தாலும் அந்த கத்தியில் தான் நைனா மீன் வெட்டுவார். இந்த மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆழக்கடலில் தான் அதிகமாக வாழும். மற்ற இடங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கம்மியான சுத்தமாக மீனே இருக்காது. இதுதான் சீசனுக்கு தான் கிடைக்கக்கூடிய மீன். அதாவது அந்த பிப்ரவரி மாதம் ஜனவரி தை மாதம் தான் இந்த மீன் அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். தை மாதம் வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா அந்த தூண்டிலுக்கு தான் அதிகமாக தொழிலுக்கே போவாங்க. சின்ன சின்ன பைப்பர் போட்டோன்னா தூண்டிலுக்கு தொழில் தான் பார்ப்பாங்க. நிறைய மீன்கள்லாம் பிடிப்பாங்க. நல்லா அந்த ஒரு 2 மாதம் நல்ல தொழில் பார்ப்பாங்க தூண்டிலுக்கு. நம்ம நாகப்பட்டினம் பகுதியில் மட்டும் இல்லாமல் எல்லா இடங்களிலுமே இந்த 2 மாதமும் தூண்டி தொழில் வந்து ஓரளவுக்கு நல்லாவே கிடைக்கும். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆழ்கடலில் பெரிய பெரிய பாறில் தான் இந்த மீன்கள்லாம் இருக்கும். அந்த பாறில் தான் இப்போ பாருக்கும் கொஞ்சம் கரைப்பகுதியில் தான் நம்ம வந்து சங்கரா மீன்களுக்காக நம்ம வலை போட்டு பிடிச்சிட்டு இருக்கோம். சங்கரா மீன்கள் நமக்கு அதிகமாகவே கிடைக்கல. 1 கூடை 2 கூடை அந்த மாதிரி தான் கிடைச்சது. அதனால் வீடியோ பதிவு எதுவும் போட முடியல. ஒரு அதிகமாக கொஞ்சம் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். சங்கரா மீன் வீடியோ நம்ம ஏற்கனவே ஒரு போட்டிருக்கோம். இருந்தாலும் கூட ஒரு 25 நாளுக்கு பிறகு இப்போ தான் கடலுக்கு வந்திருக்கோம். மீன்கள் அதிகமாக கிடைக்கிறது கம்மி தான். அது நம்ம சமைக்கிறதுக்கு சின்ன சின்ன மீன்கள் தான் கிடைச்சிருக்கு. அதிகமாக மீன்கள் நம்ம கிடைக்கல. 2 நாள் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு மொத்தமாகவே ஒரு 8 கூடை 10 கூடை அந்த அளவுக்கு தான் மீன் கிடைச்சிருக்கு. மீன் வெட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மேலே எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். அது வந்து காவலைக்குள்ள கருப்பு. இதுவே பெரிய மீனாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து குழம்புல போட்டு சாப்பிட்லாம். சின்ன மீன் அந்தளவுக்கு இந்த பூலாம் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இந்த மீனுக்கு முள்ளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முதுகு பக்கத்தில் மட்டும்தான் முள் இருக்கும். அது ரொம்ப மெலியான மெலிசாக தான் இருக்கும். முள்ளெல்லாம் நம்ம வெட்டுறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். முள்ளெலாம் கட் பண்ணுறதுக்கு சின்ன கத்திரிக்கோள் இருந்தாலே போதும். அந்த முள்ளெல்லாம் ஈஸியாக கட் பண்ணிடலாம். எப்படி துண்டு போடுறாங்க அப்படிங்கிறது பாருங்க. மீன் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் வந்து இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற மீன்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மீனை வெட்டி முடிச்சுட்டு நம்ம அலசி வச்சுருக்கோம் குழம்புல போகிறதுக்காக. நம்ம ஒரு பக்கம் மீன் நம்ம கட் பண்ணிகிட்டு இருந்தால் கூட இன்னொரு பக்கம் வந்து சமையல் வேலையை வந்து இன்னொரு நபர் வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. சமைச்சு வச்சா சோறு ஆக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம குழம்பு தான் வைக்க போகிறோம். மீன் அலசி வச்சுருக்கோம். இப்போ எப்படி நம்ம குழம்பு வைக்கிறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்கள். நம்ம கடலுக்கு எப்போதுமே வாங்கிட்டு போகிற காய்கறியை பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் அப்புறம் தக்காளி முள்ளங்கி சவுச்சவ் அவ்வளோதான் நம்ம கடலுக்கு எப்போதுமே வாங்கிட்டு போவோம். பச்சை மிளகா கருவேப்பிலை அவ்வளோதான் வாங்கிட்டு போவோம். இப்போ அந்த காய்கறி தான் நம்ம போட்டு இப்போ வதக்கிட்டு இருக்கோம். வதக்கினோடனே ஒரு அளவுக்கு நல்லா அது வதக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த குழம்பு ரெடி பண்ணி வச்சுருப்போம். அந்த குழம்பு வந்து அதில் போட்டு நம்ம கொதிக்க வச்சிட வேண்டியது தான். இதில் வந்து கொஞ்சம்
பெரிய ஸ்டவ் தான் நம்ம வச்சுருப்போம் கடலில், அதனால் காற்றுல வந்து சின்ன ஸ்டவ்லாம் வந்து அந்தளவுக்கு வேகமாக எரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டவ் தான் வச்சுருப்போம். அதனால் வந்து எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாகவே நம்ம சமைச்சிருவோம். நம்ம வீடுங்களில் சமைக்கிறதுக்கும் நம்ம கடலில் சமைக்கிறதுக்கும் வந்து நிறைய வித்தியாசமே இருக்கும், குழம்புல நிறைய இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் சமைக்கிற விட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடலில் சாப்பிட்றது. ஏன்னா வந்து உயிர் மீனை வந்து உடனே நம்ம வெட்டி சமைக்கிறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் சமைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து தேங்காய் வந்து அரைச்சி வந்து அந்த குழம்புல சேர்த்து வைப்பாங்க. நம்ம கடலில் வந்து அந்த மாதிரிலாம் தேங்காய்லாம் வந்து நம்ம அரைச்சி சேர்த்துக்க மாட்டோம். தேங்காய் அரைக்காமல் நம்ம குழம்பு வைப்போம். ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த குழம்பை வந்து நம்ம ஏற்கனவே வதக்கின அந்த காய்கறிகளை நம்ம இப்போ கொட்டி கொதிக்க வைக்க போகிறோம். ஒரு கொதி கொதிச்சிட்டாலே போதும், நம்ம அதுக்கப்புறம் நம்ம மீன்களை அதில் வந்து போட்டுடலாம். இப்போ நம்ம மீன்களை வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க மீன்களை நம்ம குழம்புல போட போகிறோம். குழம்புல போட்டுட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம அதை வேக வைக்கணும். நம்ம கொஞ்சம் ஸ்டவ்லாம் கொஞ்சம் வேகமாக தான் எரியும், ஆனால் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாலே போதும், வெந்துடும். ஓரளவுக்கு ஒரு 2 கொதி கொதிக்கிற அளவுக்கு கொதிக்க வச்சுட்டோம்னா அப்படின்னு நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும், பார்த்தாலே குழம்பு எந்தளவுக்கு வெந்திருக்கு அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஓரளவுக்கு சுண்டை வைக்கணும் இல்லையா, அதனால் வந்து எப்படினாலும் ஒரு 2 கொதி கொதிக்கிற அளவுக்கு நல்லா சுண்டை வைக்கணும். இந்த முறை நம்ம கடலுக்கு வந்தது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 பேர் நம்ம ஆள் வந்திருக்கோம். நம்ம 10 பேருக்கு தான் அந்த மீன் சமையல், ஒரு 3 பேர் சைவம். ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு அந்த மாசி மகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த திருவிழா வரப்போகுது, இன்னும் ஒரு 15-20 நாளில் வந்துடும். அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் வந்து விரதம் இருக்காங்க. அதனால தான் ஒரு 10 பேருக்கு மட்டும் அந்த மீன் குழம்பு அவங்களுக்கு தனியாக சைவம். அவங்களுக்கும் வருத்தம் இருக்கும், ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு 20-25 நாளாக இப்போ நம்ம கடலுக்கு வரவே இல்லை, அதிகமாக மீனும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, கடலுக்கு வந்தும் சாப்பிட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் அவங்க இருப்பாங்க. நம்ம கடலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி வேலை வேலைக்கு 3 வேளைக்கு நம்ம சாப்பிட முடியாது. நம்ம காலையில் ஒரு 9 மணி போல் நம்ம சமைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது எல்லாருமே சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி 11 மணி ஆகிடும் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம மத்தியான உணவுங்கிறது தனியாக கிடையாது. சாயந்தரம் ஒரு 4 மணி 4:30 மணி போல் சமைத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சமைச்சி இதெல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்கு ஒரு 7 மணி 8 மணி ஆகிடும். ஏன்னா வந்து சமைச்சிட்டா கூட நமக்கு அந்த மற்ற வேலைகள் இருக்கும், அந்த வேலையை முடிச்சுட்டு தான் சாப்பிடுவோம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் 3 பேர் தனித்தனியாக போய் சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மீன் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் குழம்பு சுண்டிடுச்சு அப்படின்னா நம்ம குழம்பு இறக்கிடலாம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். காலையில் சமைச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே ஓரளவுக்கு சேர்ந்து சாப்பிடுவோம். ஏன்னா அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வேலை இருந்துக்கிட்டே இருக்கும், அதனால் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சாப்பிட முடியாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 பேர் 4 பேர் அது மாதிரி தான் சேர்ந்து சாப்பிடுவோம். இப்போ நம்ம சாப்பிட போகிறோம், அருமையான கண்டல் குழம்பு ரெடி, எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். எடுத்துருவோம் எடுத்துருவோம் அருமடை அழகுட. எப்பவுமே தலைகறி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆள வச்சுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம கடல் பயணத்தில் நம்ம பிடிக்கிற மீன்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வரும். பாருங்கள். நன்றி. வணக்கம்.